ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் தம் பிரியாணி. நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சிக்கன் டிக்கா பிரியாணி போட்டிருந்தேங்க. எல்லாரும் நார்மல் தம் பிரியாணி போட சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருந்தாங்க. அதனால நான் இன்னைக்கு சிக்கன் தம் பிரியாணி செய்ய போறேன். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் சொல்லிட்டு வாங்க வீடியோக்கு போகலாம். பிரியாணி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு கிலோ சிக்கனை நல்லா கழுவி இந்த மாதிரி வச்சுக்கலாம். தம் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் அரை கிலோ வெங்காயம் நீட்டாக கட் பண்ணிக்கலாம், 4 கிராம் தக்காளி, 1 கையளவு கொத்தமல்லி புதினா, 6 to 7 பச்சை மிளகா, 1 பெரிய சைஸ் எலுமிச்சை பழம், தாளிக்க பட்டை லவங்கம் 4 ஏலக்காய் எடுத்துக்கலாம். தம் பிரியாணி செய்ய 1 கிலோ பிரியாணி அரிசி எடுத்துக்கலாம். கழுவி வச்ச சிக்கனில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்து 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1 எலுமிச்சை பழ சாறையும் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அடுத்து இப்போ அரிசியை 1-2 வாட்டி கழுவி இது அப்படியே தண்ணியில் ஊறட்டும். அரிசி வேக 1 பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி தண்ணியில் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா, 2 பச்சை மிளகா, பட்டை லவங்கம் சேர்த்து மூடியை போட்டு மூடிடலாம். இப்போ தண்ணி கொதி வர வரைக்கும் இதை அப்படியே பக்கத்து அடுப்பில் இருக்கட்டுங்க. இப்போ கிரேவி செய்ய நான் 1 பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடானதும் 200 ml எண்ணெயை சேர்த்து, எண்ணெய் சூடானதும் பட்டை லவங்கம் 7 ஏலக்காய் சேர்த்து, நம்ம கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து, பொன்னிறமாக வதக்கிக்கலாம். பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கி அரிச்சு வச்ச 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியும் சீக்கிரமாக வதங்கும். கிரேவிக்கு தேவையான 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பொடியான இருக்கணும் கொத்தமல்லி புதினாவை பாதியாக சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து 150 ml தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஊற வச்ச சிக்கனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கிரேவியாக இருக்க நான் கொதிக்க வச்ச தண்ணியிலேருந்து 1 டம்ளர் தண்ணியை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது மூடியை போட்டு மூடி லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து கலருக்கு கொஞ்சம் ஃபுட் கலரையும் சேர்த்துக்கலாம். கழுவி வச்ச அரிசியும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்ததும் உப்பு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடிடலாம். இது அப்படியே 15 நிமிஷம் வேகட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அரிசி இப்போ பாருங்கள் இப்படி நல்லா உடையுது. இது கொஞ்சம் 1/4 வேக்காடாக இருக்கட்டும். இது அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் நான் கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்குன்னா இந்த கிரேவி நம்ம தம்முக்கு விடும்போது சாதத்துக்கு மேலே நம்ம மசாலா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு நான் எடுத்து வச்சு போட்டுக்கிறேங்க. இப்போது வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்தை இந்த மாதிரி நல்லா பரப்பிட்டு நம்ம கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே கேப் பண்ணிவிட்டு இப்போது எடுத்து வச்ச கிரேவியும் சேர்த்துக்கலாம்.
இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு தவா சூடானதும் தவா மேலே நம்ம சாப்பாடு எடுத்து வச்சு 20 நிமிஷம் அப்படியே தம்லேயும் இருக்கட்டும். இப்போ பிரியாணி மேலே வெயிட்டுக்காக நான் வடிகட்டின கஞ்சியும் எடுத்து வச்சுக்கிறேன். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பிரியாணி நல்லா தம் அடித்து இதில் 2 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக டேஸ்டியாக நம்ம பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. சாதம் கொஞ்சம் கொஞ்சம் குழையாமல் நம்ம பிரியாணி நல்லா உதிரியாக வந்திருக்குது பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் எல்லாமே சரியான அளவு போட்டுருக்குறேன். நீங்களும் பிரியாணி செய்ய தெரியாதவங்க இதை பார்த்து கரெக்டாக செய்யலாம். எந்த பயம் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் வரும், பயப்பட தேவையில்ல. நீங்களும் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சுட்டு இந்த பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது ரெசிபியுடன் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.